நான் உங்கள் ஹோட்டல் பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா ஹோட்டல் பேர் 3 நைட் 4 டேஸ் அப்படின்னு சேர்த்து பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 4th டே நம்ம கொடைக்கானல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஸோ பெட்ரோல் போட்டு அப்புறம் வந்து ஒரு மேண்டேட்டரியான திங் என்னன்னா வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் வந்தாலே வந்து சாக்லேட் வாங்கிட்டு போகணும். ஸோ அதே மாதிரி சாக்லேட்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போது நம்ம பெருமாமலை வாய்க்குலேருந்து எல்லாம் ஒட்டுக்காக போவோம். அங்கே பெருமாமலையிலேருந்து பெருமாள் மலைன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அந்த பேர் கரெக்டாக தெரியல. அங்கே அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க திண்டுக்கல் ரோடு போயிடுவாங்க, அங்கேருந்து கீழே இறங்கிப்பாங்க, நம்ம அப்படியே பழனி ரோட்டில் போயிடுவோம். ஸோ இந்த 3 டேஸில் ஆக்சுவலாக உங்களுக்கு டே 3 லாக் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த பிளாக் வாட்டர் போயிருப்போம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏர் செக் பண்ணுறது அங்கே அந்த பெட்ரோல் பங்கில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ காய்ஸ் ஆக்சுவலாக ஏர் செக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோப் வந்துருச்சு. ரோப் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கல். டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. பட் வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. பட் 12:30 ஆகின நம்ம ஊரில் கிளைமேட் மாதிரிலாம் தெரில. இப்போ காலை அதாவது ஒரு 6 மணி மாதிரி ஃபீலாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக நம்ம இருந்த ரூம் வந்து இதுலேருந்து லெஃப்ட்டு போகணும். பட் நம்ம மேலே போய் லேக்கில் போயிட்டு ஹோம்மேட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஸோ நம்ம 3 டேஸ் தங்கின இடம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஹில்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லூப் எடுத்துகிட்டு வந்துருங்க, செயினுக்கு செயின் லூப் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்புறம் கீழே வந்து ஏர்லாம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் இங்கேருந்து கரெக்டாக கீழே இறங்கும்போது நம்ம இன்னொரு ஏர் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே ஆஃப் ரோடு அதுன்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து ஏர் டவுன் ஆயிரும். பட் இங்கே சில இடத்துல வந்து ஏர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. பெட்ரோல் பங்கே ஹில்ஸில் பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்கும். ஸோ அதுவும் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கீழே செக் பண்ணிட்டு வந்துருங்க ஏர்லாம். அப்புறம் போகும்போது செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம கீழே போயிட்டோம் கூட நான் பழனியில் கூட நம்ம போய் செக் பண்ணிப்போம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள், அப்படியே மூஞ்சில் அப்படியே ஊஞ்சலாக எடுத்துட்டு போவோம். அன்னை தெரசா உமன்ஸ் காலேஜ். ஆக்சுவலாக நாங்கள் 3 நாளாக சுற்றினதை வர வந்து இன்றைக்கி 4th டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16th ஃப்ரைடே. நேற்று தான் பயங்கரமாக ஆக்சுவலாக சுற்றினோம். பூம்பாறை, அப்புறம் மன்னவனூர், அப்புறம் பூண்டி. அப்புறம் பூண்டியில் பிளாக் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம 2nd டே தான் நம்ம ஆக்சுவலாக லீஸ்ட்டாக சுற்றினோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2nd டேயில் வந்து நம்மளுக்கு மழை வந்துருச்சு. அப்புறம் மலையில் வந்து அப்படியே சரி ரூம் வரலான்னு வந்தோம். அப்புறம் மலையில் வந்தோன்னா அப்படியே சலுப்பாயிருச்சு. ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கன் ஷூட் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து வெல் பிளான்டாக போச்சு. ஸோ 2nd டே தான் வந்து சீனியர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் அவங்களும் இல்லைன்னா நம்ம அந்த பூண்டிக்கெலாம் போயிருக்க மாட்டோம், அந்த ஆஃப் ரோட் போயிருக்க மாட்டோம். பட் அந்த ஆஃப் ரோட்டில் ஈஸியாக வண்டி ஏற்றிருந்துருக்கலாம், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இது நீங்கள் பார்த்துட்டு கூட போய் போகிறேன், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். புரியாமல் அப்படின்ட்டுலாம் இது இருக்காது. ஸோ எல்லா வீடியோலையுமே வந்து அதுக்கு முந்தைய நாள் நடந்தது அப்படியே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்திருப்பேன். பட் வந்து கொஞ்சம் என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருப்பேன், அதிகமாக பேசியிருந்துருக்க மாட்டேன். ஸோ எனக்கு 4th வீடியோ வந்து வீட்டுக்கு கிளம்புற ஃப்ரைடே 16th தான் வந்து சரி அப்படியே பேசிட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்கள் ஹோட்டல் பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா ஹோட்டல் பேர் வந்து ஸ்ப்ரிங் வேலி ஹோட்டல். முன்னாடி இருக்கும் ஸ்ப்ரிங் வேலி ரெசிடென்சின்னு இருக்குது, அது வந்து வேறு சைடு இருக்குது, அது காட்டேஜ் மாதிரி இருக்கும். நாங்கள் இருந்தது வந்து ரெசிடென்சி ஆக்சுவலாக எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஹோட்டலில் தங்கினோம். அதிலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம் அந்த மாதிரி நிறைய ரூம் இருக்குது. நாங்கள் தங்கினது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம் தான், பால்கனியோடு இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரூம்னா.
நாங்கள் ஒரு ரூமில் வந்து 3 மெம்பர்ஸும் ஒரு ரூமில் 2 மெம்பர்ஸும் தங்கினோம். ஸோ 3 மெம்பர்ஸ் வந்து தங்கின ரூமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கட் கீழே வாங்கிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 நைட் 4 டேஸ் அப்படின்னு சேர்த்து பெர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 மாதிரி ஆகுது. ஸோ 1800 × 7 போட்டுங்க, மொத்தம் 7 மெம்பர்ஸ் தங்கணும். உங்களுக்கு 5 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8800 something. அப்புறம் அது இல்லாமல் ஃபுட் அக்காமடேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன வேணால் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக பில் போகும்போது வந்து பில் போட்டுப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஏன் இந்த ரூம் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே முன்னாடி நிறையா காட்டேஜ் ஹோட்டல்ஸ் காட்டேஜஸ்லாம் இருக்குது. பட் ஹோட்டலில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பார்க்கிங் இடம் இல்லை. ஸோ நம்ம வெளிநிறுத்துற மாதிரி இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து பார்க்கிங் வேறு லெவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பைக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸோ அதனால தான் இதே ரூம் புக் பண்ணோம். ஸோ நம்ம லீடாக மிஸ் பண்ணிட்டோமா? ஸோ பழுத்திரம் பஸ் பவுந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்னென்னா ரோப் ரொம்ப லூஸாக கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து நம்மளால டைட் பண்ண முடியல. பட் வந்து பேக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸாக தான் இருக்குது. ஸோ பேக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து காலையில் வந்து நேரமாக ஒரு 8 o'clock மாதிரி மழை ஏறிடுங்க. பிகாஸ் வந்து அந்த டைமில் வந்து யாருமே செக் பண்ணுறதில்ல, கொரோனா செக்அப் செக் பண்ணுறதில்ல. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து திண்டுக்கல்லிருந்தான் இங்கே வந்துட்டானுங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா செக்அப் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஃபார்மாலிட்டி போல் ஸோ எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் சார், நெக்ஸ்ட்டு நம்ம நிறையா லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்கரேஜ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை. நீங்கள் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் போட்டு ஒருத்தீங்க பண்ணாங்கன்னா என்கரேஜ் ஆரம்பமாக பண்ணலாம். இது என்ன ஹார்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கில் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிட்டு, பட் அதோட ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னோட என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலாக ஷேர் பண்ணுறேன் மோட்டர் லாக்கில். அவ்வளோதான். இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஆக்சுவலாக ஒன்று 1 week ஆயிரம் எப்படி ரெடி பண்ணுறது, ஏன்னா அவ்வளோ 100 GB பக்கத்தில் இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் ஏற்றிருக்கேன். பட் போய் பார்க்கணும். இப்போ பா நம்ம வாங்க, இப்போ அதெல்லாம் மறந்துடுவோம். நமக்கு வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம். பாயிண்ட் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வருது, ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கல. ஸோ தண்ணி நல்லா வேறு லெவலில் வருது. நம்ம இந்த இடத்துல தான் நம்மளே சம்பவம் செஞ்சாங்க, கொரோனா டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு லைட்டாக நோஸில் விட்டுட்டு எடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க பயந்தாங்க. சரி நான் என்ன நினச்சேன், சரி அவங்க மாதிரி தான் நம்மளுக்கு விடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜாலியாக நின்றுருக்காங்க பாருங்கள், எடுக்கிறது ஜாலியாக நின்றுருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பைக்லாம் நின்றுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன். இதுக்கெலாம் ஓகேனா வாங்க குறைக்கானதுக்கு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளஸ் மெத்தட் தான். பட் வந்து எனக்கு மட்டும் டக்குன்னு என்ன கோவம் தெரில, மூக்கில் பயங்கரமாக எடுத்துட்டாங்க. ஆ வந்து சரி 4 லாக்குன்ட்டு ஒன்று போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி என்ன நம்ம திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதானே அப்படின்ட்டு. பட் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்ல. ஸோ நான் உங்களுக்கு அதிகமான கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன், உங்களுக்கு புரியுதான் தெரில. நான் 1 ஒரு அதோட ஃபுல் கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தான் சரி நம்ம எல்லாத்தையும் ஓவரால் வியூவாக வந்து 4 சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ நாங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50 km மாதிரி பூண்டி போயிருங்க. பூம்பாறை மன்னவனூர் பூண்டி இதான் ரூட்டு. வீடு 30 தான் போகணுமா, நம்ம எவ்வளோ போகிறோம், நம்ம 40 போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ட்ரிப் அடிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போகலாம். ஸோ எல்லாமே ஒரு பிரேக் நீங்கள் தேவைப்படும் எல்லாத்துக்குமே. ஸோ நாமளும் ஹியூமன்ஸ் தானே, நம்ம ஒன்றும் சிஸ்டம் இல்லை, ஒரே மாதிரி நம்ம ஒரே திங்ஸை பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ரோபோட் இல்லை. இதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க, சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க. சோஷியல் டிஸ்டன்ஸாக வந்து தனியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ ப்ரிகாஷன் சொல்கிறேங்க. ஸோ அதில் தப்பு இல்லை. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பாய் பாய். அங்கே திண்டுக்கல் ரோடுலேயே வேறு சைடு போகிறாங்க. நான் ஒரு யாரும் பாய் பாய் போயிட்டு மெசேஜ் பண்ணிடுங்க குரூப்பில், ரீச் பண்ணுறோம். பாய் ப்ரோ, பாய் பாய். ஸோ இதுதான் வந்து ரன் ரூட்டு கொடைக்கானலுக்கு. ஸோ பழனி இங்கேருந்து 53 கிலோமீட்டர்ஸ்
ஸோ நானுமே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஷோரூமில் வந்து மிரர் தரேன் மிரர் தரேன் கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த எப்போ வந்துடும் எப்போ வந்துடும் சொல்லிட்டு தரல. ஸோ மிரர் இல்லாமல் ரைட் பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு சேஃப் இல்லை. நம்ம ஆக்சுவலாக முன்னாடி பைக் போகிறங்காட்டி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணுறங்காட்டி, ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். பட் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் சேஃப் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு, கேஸ் வந்து போட்டு போங்கன்னா பூட் அப்புறம் எல்லாம் நிறைய வாங்கணும். பட் நம்மளுக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, நாமளே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரைட் பண்ண போகிறது, நம்ம பட்ஜெட்டு இருக்க போகிறதில்ல. பட் கேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பே இல்லை. ஆக்சுவலாக நம்ம உடம்புக்கு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம சேஃப்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க நம்ம சேஃப்டி கேர்ஸுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பழமொழி இருக்கும், சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம உடம்பு தான் சுகர். ஸோ நாம் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி புதுசாக மோட்டலில் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நானே புதுசாக, நான் ஒன்றும் ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது, நீங்கள் கேர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சேஃப்டி கேர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நார்மலாக ரைட் பண்ணுறத விட அதுவுமே அது என்ன கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நம்ம ஆக்சுவலாக பட்ஜெட் ரைடு தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்ம அவ்வளோ லேவிஷாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ பட்ஜெட் ரைடுக்குள்ள ஸோ இந்த பிளேசஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. நீங்கள் பார்த்த பிளேசஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான பிளேசஸ் நீங்கள் போயிருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா நான் பார்த்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப் எங்காச்சும் போகிற மாதிரி தான் அது நாங்கள் பிளான் பண்ணுறோம். ரொம்ப சின்ன ரைடோட இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்து பக்கம், ஏதாவது சென்னையில் இருந்தவரைங்களுக்கு வந்து கொடைக்கானல் தூரம், அதான் கான்செப்ட். நீங்கள் வந்து ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ரூம் வேணுமா ரூம் வேணுமான்னு சொல்லிட்டு சைட்லேருந்து கூப்பிடுவாங்க. பட் அவங்ககிட்டலாம் போயிடாதீங்க, நீங்கள் ஓஏவில் பாருங்கள். அப்புறம் ஆக்சுவலாக அதை வச்சு காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ரூம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு எஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு ஏரியா, வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு லெவல் வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா கடவுஞ்சி சந்திப்பு, வடக்கவுஞ்சி சந்திப்பு அப்படின்ட்டு. ஸோ சும்மா பேர்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வடக்கவுஞ்சி இங்கேருந்து 26 கிலோமீட்டர் பழனி. ஸோ காயி சூப்பர் நம்ம வந்து ஹில்ஸ் விட்டு இறங்கிட்டோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பழனி நம்மளுக்கு வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காங்கேயம் போகிறதுக்கு. 70 கிலோமீட்டர்ஸ் மட்டும். ஜெகனுக்கு அப்படியே விட்டு, ஜெகனு விட்டே போ, பாய். ஸோ அவங்க அப்படியே வந்து லெஃப்டில் போயிட்டாங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க. ஸோ நாம் அப்படியே தாராபுரம் போகிறோம். Guys, keep supporting my channel. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நான் லாக் பண்ணுற மைண்ட் செட் நம்மளுக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஸோ அப்படியே வீடியோ வென் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த ஸோ அங்கே பாருங்கள், அதான் வந்து அந்த கொடைக்கானல் சைடாக இருக்கிற அந்த மலை தொடர்ச்சி, பழனி முருகன் டெம்பிள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you on another video. Until then, bye from here.